முன்னாள் லிபியாவின் சர்வாதிகாரி மம்மர் கடாபி பெண்களுடன் அடிக்கடி உடல் உறவு கொள்ளும் பழக்கத்திற்கு அடிமையானவன். இளம் பெண்களுடன் உடல் உறவு கொள்ள வேண்டும் என்று துடிதுடிப்பவன். கடாபியின் அந்தரங்க உதவியாளன் கடாபி அவனுடைய பாதுகாவலர்களாக உள்ள இளம் பெண்களுடனேயே கடாபி பலமுறை உடல் உறவு கொண்டுள்ளதை வெளிப்படுத்தியுள்ளார். ஒவ்வொரு நாளும் 4 அல்லது 5 பெண்கள் கடாபிக்கு வேண்டுமா? அந்த பெண்களுக்கு அதுதான் வேலை. அந்த பெண்கள் கடாபியின் படுக்கை அறைக்கு செல்வார்கள். அவர்களை கடாபி இஷ்டம் போல அனுபவித்துவிட்டு வேலை முடிந்ததும் மூக்கை சிந்தி துடைத்தறிவது போல் வந்துவிடுவானாம். அந்த பெண்கள் எல்லோருமே கடாபியுடன் உடல் உறவு கொள்பவர்கள். அந்த பெண்களில் அழகான கவர்ச்சியான பெண்கள் விரைவில் கடாபியின் பணத்தில் கோடீஸ்வரர்களாக மாறி மாட மாளிகைகளையும் வாங்கிவிட்டார்கள். 7 ஆண்டுகளாக கடாபியின் சமையல் வேலையை கவனித்து வந்த ஃபைசல் இதை பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்திருந்தான். கடாபியின் படுக்கையை பங்கு போட்டு கொண்ட பல பெண்கள் நேராக மருத்துவமனை சென்று உடல் உறவில் ஏற்பட்ட காயங்களுக்கு வைத்தியம் செய்து கொண்டார்களாம். இதேபோன்று ஒரு முறை பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூவை திருப்போலியில் சந்தித்து பேசுமுன் படுக்கை அறையில் 4 பெண்களுடன் சல்லாபம் செய்துவிட்டு வந்தானாம் கடாபி. கடாபி அடிக்கடி தன் உடல் உறவு சக்தியை பெருக்கிக் கொள்வதற்காக வீரியமுள்ள மாத்திரைகளை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வந்தாலாம். அதை குறைத்து கொள்ளுமாறு கடாபியின் நர்ஸ் கூறியதாகவும் இதை 29 வயதுள்ள சமையல்காரன் ஃபைசல் கூறியுள்ளான். கடாபி படித்த திருப்போலி பல்கலைக்கழகத்தில் கடாபி பிரசங்கம் செய்துவிட்டு பக்கத்தில் உள்ள அறைக்கு இளம்பெண்களை அழைத்துச் சென்று விடுவானாம். அங்கு 2 படுக்கைகள் தான் இருக்கும் என்று ஃபைசல் கூறினான். ஃபைசல் மேலும் சொல்லும்போது கடாபி தனது உதவியாளன் ஒருவனை பாரிஸில் உள்ள செக்ஸ் பொருள்கள் விற்கும் இடத்திற்கு அனுப்பி அவன் தன்னுடைய உடல் உறவு கொள்ளும் உறுப்பை நீளமாக்கும் கருவியை வாங்கி வரச் சொன்னானாம். கடாபி தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலும் தன் உடல் சுருக்கங்களை மறைத்து கொள்ள விலை உயர்ந்த வாசனை திரவியங்களை உபயோகிப்பான் என்று கடாபியுடன் பிடிபட்ட சமையலால் ஃபைசல் கூறினான். 3 ஆண்டுகளுக்கு முன் பிரம்மாண்ட விழா ஒன்றில் அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டி கொண்டாம் கடாபி. உண்மையாகவே தன்னை அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தான். நமது அரசியல்வாதிகளும் பதவியில் உள்ளபோது அப்படித்தான் ஆட்டம் போடுகிறார்கள். அவர்கள் கடாபியின் வீழ்ச்சியை கண்டாவது திருந்த வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள். நமது அரசியல் தலைவர்களும் பதவியில் உள்ளபோது கடாபியின் வழியில் செல்ல வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.